இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ இந்த டேபிள் ஃபேனில் காயில் வந்து எப்படி ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணோம்னா, இப்போ வந்து காயில் வந்து செக் பண்ணோம்னா காயில் போன மாதிரி தான் காமிக்கும். காயில் வந்து செக் பண்ணிங்களா, காயில் போன மாதிரி காமிக்கும். இது வந்து கிராம்ப்டன் டேபிள் ஃபேனு. இதில் பார்த்தோம்னா கெப்பாசிட்டி லைன் வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் மற்ற காயிலில் பார்த்தோம்னா, இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம், இந்த காயில் எடுத்துக்கிட்டோம்னா இதில் பார்த்தோம்னா 5 வயர் வரும். 5 வயரில் பார்த்தோம்னா இந்த எல்லோவும் இந்த பிளாக்கும் வந்து கெப்பாசிட்டருக்கு போகிற லைனு, மூணு மீதி இருக்கிற 3 வயரும் வந்து ஸ்பீடு. ஓகேவா, இது ரெண்டும் வந்து கெப்பாசிட்டருக்கு போகிறது, இது 3 வந்து ஸ்பீடு. இந்த எல்லோ வந்து கெப்பாசிட்டருக்கு மட்டும்தான். ஓகேவா, இந்த பிளாக் வந்து கெப்பாசிட்டர், ரெண்டு வந்து நியூட்ரல் லைன், அதாவது ஃபேஸ் நியூட்ரலில் ஒரு லைன் இதுக்கு வந்து வந்துடும். நியூட்ரல் லைன் இதுக்கு வந்துருச்சுன்னா ஃபேஸ் வந்து சுவிட்சுக்கு போட்டு சுவிட்சிலேருந்து 3 சுவிட்சையும் இது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இது வந்து கெப்பாசிட்டருக்கு மட்டும், இது கெப்பாசிட்டி ப்ளஸ் பவருக்கு போகும். இப்போ இந்த காயில் என்ன பண்ணுவோம்னா, அந்த பிளாக் ஒயரை வந்து கெப்பாசிட்டி கொடுத்துட்டு கெப்பாசிட்டர்லேருந்து லைனுக்கு கொடுப்போம். உள்ளேருந்து வந்து நம்ம வெளியே நம்ம பிரித்து கொடுப்போம். ஆனால் இந்த கிராம்ப்டன் கம்பெனி மோட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளேயே வந்து 2 வயர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. கெப்பாசிட்டருக்கு ஒன்றும், இந்த ஒயர்லேயே வந்து இன்னொரு ஒயர் ஜாயின் பண்ணி வெளியே வந்து பிளாக் கொண்டு வந்துடுவாங்க. உள்ளேயே வந்து இன்டர் ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஓகேவா, கெப்பாசிட்டருக்கு மட்டும் வர ஒயர் வந்து கெப்பாசிட்டருக்கு வந்துடும். ஓகேவா, இந்த கெப்பாசிட்டருக்கு போயிட்டு சப்ளை போகிற ஒயர் வந்து இங்கே கெப்பாசிட்டி கொடுத்துட்டு இதுலேருந்து சப்ளை கொடுக்க மாட்டாங்க. உள்ள காயிலுக்குள்ளேயே ஜாயின் அடித்து இதுக்கும் இன்னொரு வேர் வந்து இந்த கருப்பு வீரம் வந்து லிங்க் அடிச்சிருப்பாங்க உள்ளேயே. ஓகேவா, அந்த மாதிரி இந்த காயிலில் வந்து அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த காயில் செக் பண்ணும்போது அது காயில் போன மாதிரி தான் காமிக்குது. நான் செக் பண்ணி காமிக்கிறேன், டெஸ்ட்லாம் போட்டு செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தோம்னா டெஸ்ட்லாம் பெரியுது. இப்போ காயில் செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லோவும் பிளாக்கும் வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா லைட் எரியுது. ஓகேவா, இப்போ எல்லோவும் ப்ளூவும் வைக்கிறேன். ஓகே, லைட் எரியுது. இப்போ எல்லோவும் இந்த ஒயிட் வைக்கிறேன் பாருங்க. எல்லோவும் ஒயிட் வச்சோம்னா லைட்டு எரியல. மீதி இந்த எந்த ஒயரில் காமனாக எடுத்துக்கிட்டாலும், கருப்பு ஒயர் காமன் எடுத்து செக் பண்ணாலும் ஓகே வருது. ஆனால் இப்போ வந்து இந்த வந்து ஒயிட்டெல்லாம் இந்த கிரே கலர் ஒயரில் வந்து லைன் வரலாம். ஓகேவா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த லைன்லையும் செக் பண்ணி காமிக்கிறேன். கெப்பாசிட்டி போகிற லைன்லையும் செக் பண்ணி பாரு. இப்போ எல்லோ ஒயர் வந்து காமனாக வச்சுக்கிட்டேன். வச்சுக்கிட்டு இப்போ பிளாக்கு எரியுது, லைட் எரியுது, ப்ளூவும் எரியுது. ஓகேவா, ஆனால் இந்த கிரே ஏரியில் இப்போ கெப்பாசிட்டரில் செக் பண்ணி பார்த்தோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் லைட்டாக சுத்தம் பண்ணும். பார்த்தீங்கன்னா சாஃப்ட் லைட்டாக சுற்றுது. லைட்டும் உங்களுக்கு வந்து லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக எரியுது. ஓகேவா, இப்போ எல்லோவில் வச்சு பார்த்தோம்னா ரிவேஸில் கொடுது. ஆனால் இந்த கிரேயில் வந்து லைன் வரல. ஓகேவா, இப்போ என்ன கம்ப்ளைண்ட் என்னென்னா, உங்களுக்கு காயிலில் வந்து பிரித்து காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து காயிலில் வந்து இந்த கனெக்ஷனை பிரித்து எடுத்துக்கிட்டு இந்த 4 ஸ்க்ரூவும் கழட்டிக்கலாம். இப்போ அந்த ஒயர்லாம் இந்த மாதிரி பிரித்து விட்டு இந்த சுவிட்சு போர்ட் லைனை பிரித்து எடுத்துக்காங்க.
மாதிரி பிரித்து எடுத்துக்கிட்டு இந்த கெப்பாசிட்டர் லைனை வெட்டிக்கலாம். வெட்டி விட்டு அப்புறம் ஜாயின் அடிச்சுக்கலாம். இப்போ வந்து வெட்டியாச்சு. இப்போ வந்து இந்த நாலு ஸ்க்ரூ வந்து கழட்டிக்காங்க. இப்போ பார்த்தோம்னா நாலு ஸ்க்ரூவும் வந்து பிரிச்சு எடுத்தாச்சு. போவன் மெத்தை வரலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒயரில் வந்து லைன் வரணும்னு பார்த்தோம்னா இந்த கிரே ஒயரில் தான் வந்து உங்களுக்கு வந்து லைனு கம்ப்ளைண்டாக இருந்துச்சு. ஓகேவா? இப்போ இது வந்து இது ரெண்டும் வந்து கெப்பாசிட்டிக்கு போகிற லைனாக இருந்தது. இது ரெண்டும் வந்து கெப்பாசிட்டிக்கு போகிற லைனாக இருந்தது. இது மூணு வந்து ஸ்பீடுக்கு போகிற லைனு. அதாவது மூணுங்கிற சாரி, இந்த பிளாக் வந்து லைனுக்கு போகிறது, இந்த கிரே அண்டு வந்து இந்த எல்லோ ப்ளூ மூணு வந்து ஸ்பீடுக்கு போகிற லைனாக இருந்துச்சு. ஓகேவா? இப்போ இந்த கிரே ஒயரில் தான் நம்மளுக்கு லைனு வரல. இப்போ இந்த கிரே ஒயர் பார்த்தோம்னா இந்த இடத்துல போகுது பாருங்க. இந்த சிலீவில் போயிட்டு சிலீவிலேருந்து ரிட்டனு இங்கே இங்கேருந்து போகுது. சிலீவில் போயிட்டு ரிட்டனு வந்து இங்கே வெளியே வருது. ஓகேவா? இந்த ஒயர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உள்ளே வந்து இந்த ரெஜிஸ்டன்ஸ் மாதிரி ஒரு டயோடு இல்லை ரெஜிஸ்டர் போட்டு அவ்வளோ வந்து கனெக்ட் பண்ணி வெளியே கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னு நம்ம இந்த ஸ்லீவ் பிரித்து பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தோம்னா தெரியுதுங்களா, இந்த கிரே ஒயர் வந்து இந்த இடத்துல ஒரு ரெஜிஸ்டர் மாதிரி போட்டு வெளியே அவுட் எடுத்திருக்காங்க. இந்த ரெஜிஸ்டர் வந்து போயிருக்கும்னு நினைக்கிறேன். போயிருக்கிறதுனால வந்து அவுட் வராது. இது வந்து நம்ம டெஸ்ட் லேப் இந்த இடத்துல போட்டு ஒயரை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இது ரெண்டு கெப்பாசிட்டி போகிற ஒயர் விட்டுருங்க. இது இந்த நாலு ஒயர் செக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த கிரே கலரில் வந்து வரல, லைன் வரல. ஓகேவா? டெஸ்ட்லாம் போடும்போது இதில் இன்னும் போகுதில்ல, இது இன்னிலே செக் பண்ணி பார்க்கலாம். அவுட் வரல, இன்னில் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தோம்னா டெஸ்ட்லாம் பெரியுது. ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த எல்லோ வச்சுக்கிட்டு இந்த ஒயரில் செக் பண்ணும்போது கிரே மட்டும் வரல. ஓகேவா? இப்போ கிரேவுக்கு பதிலாக கிரேவோட இந்த இன்புட்டில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லோ வந்து ஒரு லைன் வச்சுக்கிட்டேன் இன்புட்டில். இன்புட்டில் பார்த்தோம்னா இது வந்து அவுட்டு போகுது. இந்த சைடு தான் இன்புட்டு. ஓகேவா? இப்போ எல்லோ ஒரு லைன் வச்சுக்கிட்டேன் இன்புட்டில் செக் பண்ணுறேன். ஆனால் நம்மளுக்கு பார்த்தோம்னா இப்போ இன்புட்டில் வந்து லைன் வருது. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்லாம் முறிக்கிட்டு உங்களுக்கு வந்து க்ளோஸ் அப்பில் காமிக்கிற பாருங்க. இந்த காயில் வந்து கயிறில் எடுக்கிறதுக்கு முன்னாடி பாடி ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லாம் சாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தோம்னா
பாடி எதுவும் சாப்பிட்டுல ஓகேவா. இப்போ கையில் வந்து தாராளமாக தொடலாம். இப்போ பார்த்தோம்னா இப்போ பாருங்கள், இப்போ எல்லோ வயலில் வச்சுருக்கிறேன். இப்போ அந்த கிரே வயலில் ஏற்கனவே செக் பண்ணும்போது லைன் வரல ஓகேவா, பார்த்தோம்னா இப்போ லைன் வரல. இப்போ இந்த கிரே வயர் பார்த்தோம்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த ரெஜிஸ்டருக்கு போயிட்டு ரெஜிஸ்டர்லேருந்து அவுட்புட் வருது. இது வந்து ரெஜிஸ்டருக்கு போயிட்டு இந்த வயர்லேருந்து அவுட்புட்டு வெளியே வருது. இப்போ ரெஜிஸ்டரில் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரெஜிஸ்டரோட இன்புட்டில் செக் பண்ணும்போது லைட் எரியுது. இப்போ வந்து அவுட்புட்டு நம்ம இது உள்ளே அந்த ரெஜிஸ்டருக்குள்ளே போயிட்டு அவுட்புட்டு கொடுத்துருக்காங்க. அவுட்புட்டில் வந்து லைன் இல்லை, இன்புட்டில் லைன் ஓகே வருது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது நம்மளுக்கு தேவையில்லை. இந்த ரிஜிஸ்டர்லாம் வந்து இந்த கம்பெனியில் போட்டு கொடுத்துருப்பாங்க, அவ்வளோட அதிகம் தான் இது போகிற மாதிரி. இது தேவையில்லை நம்மளுக்கு. இதை வந்து எடுத்துகிட்டு இது ரெண்டையும் இங்கேயே ஜாயின் அடிச்சுக்கலாம் ஓகேவா. இதையும் இந்த லைனையும் இதை வெட்டி விட்டு இங்கேயே ஜாயின் அடிச்சுக்கலாம். பார்த்தோம்னா இதை வெட்டி எடுத்துருங்க. பார்த்தோம்னா அதா இந்த ரெஜிஸ்டர் தான் உள்ளே கொடுத்துருக்குறாங்க. மேக்ஸிமம் எல்லா கம்பெனி பண்ணலையும் அந்த மாதிரி கொடுப்பாங்க. காயில் வந்து மேலோட்டமாக செக் பண்ணி பார்த்துட்டு காயில் போயிடுச்சு அப்படின்னு கடைக்காரன் காயில் போயிடுச்சு அப்படிம்பாங்க ஓகேவா. அது மாதிரி கம்பெனியில் வந்து நீங்கள் வீட்லேயே சரி பண்ணலாம் ஓகேவா. இது வந்து காயில் பிரித்து புதுசாக கட்டிருக்கிட்டு இருக்க தேவையில்ல. இது ரெண்டும் ஜாயின் அடித்தா வேலை முடிஞ்சு. இப்போ ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இது வந்து இந்த வயரில் வந்து கொடுத்து இங்கே எடுத்துருக்காங்க ஓகேவா. இப்போ இது ரெண்டையும் ஜாயின் அடிக்கிறோம். வெளியே ஜாயிண்ட் அடிக்கிறதுக்கு அப்படியே வெளியவே லைன் எடுத்துக்கலாம் ஓகேவா. இந்த இடத்துல வந்து சால்டிங் அடித்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா. பார்த்தோம்னா இந்த வயர் வந்து இந்த இடத்துல சால்டிங் அடித்து வெளியே எடுத்தாச்சு ஓகேவா. இப்போ இந்த இடத்துல வந்து டேப் அடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தோம்னா இந்த இடம் வந்து டேப் அடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு காயில் செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தோம்னா ஒரு வரா செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பார்த்தோம்னா அந்த கிரேவில் தான் வராமிருந்துச்சு. இப்போ வந்து இந்த கிரேவை காமனாக வச்சுக்கிட்டு செக் பண்ணலாம். இப்போ வந்து எல்லா வயர்லேயும் லைன் வருது. இப்போ அந்த கெப்பாசிட்டியில் இந்த வயரை இது வந்து இன்டர்ஜாயின் அடிச்சுக்காங்கன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த கிரேவை எடுத்துக்கிட்டோம். கிரேவில் வந்து மற்ற வயர்லாம் செக் பண்ணும்போது பார்த்தோம்னா மேக்ஸிமம்லாம் வந்து இந்த ரெட்டு தான் வந்து லோவாக அறியுது. மீதியெல்லாம் வந்து இது மூணும் வந்து கொஞ்சம் பளிச்சு நெறியுது ஓகேவா. ஆனால் இந்த கிரேவும்
இந்த கெப்பாசிட்டருக்கு போகிற ஒரு ஒயிட்டும் வைக்கும் போது வந்து பல்ப்பு பார்த்தோம்னா ரொம்ப பளிச்சு நெடி தெரியுதுங்களா, ஜாயிண்ட் அடிச்சு காமிக்கிறேன். இப்போ டெஸ்ட் லாம்போட ஒரு ஒயரை வந்து இந்த கிராவில் வந்து ஜாயிண்ட் வச்சு வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது இந்த கிரே வயரை ஜாயின் அடிச்சாச்சு. மற்ற வயர்லாம் நம்ம செக் பண்ணும் போது பல்ப்பு வந்து எரியுது ஓகேவா. மற்ற வயரில் எல்லா வயர்லையும் செக் பண்ணும் போது பார்த்தோம்னா லைட்டாக வந்து பல்ப்பு வந்து லைட்டாக எரியுது, இதில் கொஞ்சம் பிரைட்டாக எரியுது, இதுலேயும் கொஞ்சம் பிரைட்டாக லைட்டாக பிரைட் எரியுது, இதுலேயும் லைட்டாக பிரைட் எரியுது. ஆனால் இந்த ஒயிட்டில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா பல்ப்பு ரொம்ப பளிச்சு நெறியுது தெரியுதுங்களா. இதில் வச்சா லைட் எரியுது, இதில் வச்சா பாருங்க பளிச்சு நெறியும், இதில் பாருங்கள் லைட் எரியுது, அதில் வைக்கிறது பளிச்சு நெறியுது. அப்போ வந்து எந்த ஒயர் இன்டர்ஜெயின்னு பார்த்தா இந்த ஒயிட்டும் இந்த ஒயிட்டும் தான், இந்த கிரே இருக்கிற ரெண்டு கிரேவும் ஒயிட்டாக இருந்தாலும் சரி கிரேவாக இருந்தாலும் ரெண்டு ஒயிட் மாதிரி தான் தெரியுது. அதனால் ரெண்டு ஒயிட்டும் வந்து உள்ளே இன்டர்ஜெயின் அடிச்சிருக்காங்க. அப்போ வந்து இந்த ஒயரு தான் வந்து கெப்பாசிட்டருக்கு போயிட்டு கெப்பாசிட்டர்லேருந்து லைனுக்கு போகிற ஒயர். நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம், மற்ற கயர்லாம் பார்த்தோம்னா காமனாக கருப்பு ஒயர் தான் வந்து கெப்பாசிட்டருக்கு போயிட்டு லைனுக்கு போவோம். இதில் வந்து அந்த மாதிரி கொடுக்கல, என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த இது தான் வந்து இந்த ஒயிட்டு தான் வந்து இன்டர்ஜெயின் அடிச்சிருக்காங்க ஓகேவா. பார்த்தீங்கன்னா தெரியும், அதனால் இந்த ஒயிட்டு தான் வந்து நம்மளுக்கு லைனுக்கு போகணும். மீதி இந்த கருப்பு எல்லோ ப்ளூ மூணு வந்து மூணு ஸ்பீடு ஓகேவா. இந்த ரெட்டும் இந்த ஒயிட்டும் வந்து கெப்பாசிட்டருக்கு போகிறது ஏற்கனவே போகிற மாதிரி கொடுத்துடலாம். இப்போ வந்து உங்களுக்கு பிட்டியும் போட்டு மோட்டர் ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தோம்னா மோட்டர் வந்து ஃபிட்டிங் போடாச்சு, அந்த ரெட்டும் ஒயிட்டும் வந்து ஏற்கனவே கொடுத்த மாதிரி நம்ம கெப்பாசிட்டர் கொடுத்தாச்சு. மீதி இருக்கிற ஒயர் பார்த்தோம்னா இது ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது வந்து லைனுக்கு வந்து நியூட்ரல் போயிடும். மீதி வந்து மூணு வந்து ஸ்பீடு ஓகேவா. இப்போ வந்து நான் வந்து லைன் கொடுத்து செக் பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா. இப்போ பார்த்தோம்னா டெஸ்ட்லாம் போட ஒயர் இந்த ஒயிட்டில் வந்து காமனாக கொடுத்தாச்சு, ஒரு ஒயரை வந்து டைரெக்டாக லைன் கொடுத்தாச்சு ஓகேவா. மீதி வந்து மூணு ஒயரும் ஸ்பீடு சுவிட்சுக்கு போகிறது. இப்போ வந்து டெஸ்ட்லாம் வாங்கினே உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தோம்னா டெஸ்ட் லாம்பு எரியுது ஓகேவா. இப்போ பாருங்க மூணு வயரில் ப்ளூ வயர் டச் பண்ணுறேன், லைட் எரியுது. அதே நேரத்தில் ஃபேன் வந்து ரன்னிங் ஆகுது பாருங்க ஓகேவா. இப்போ அடுத்த வயர் பிளாக் வைக்கிற பாருங்க, ஃபேனு ரன்னிங் ஆகுது ஓகேவா. பார்த்தோம்னா ப்ளூ வச்சோம் ஓகே, பிளாக் வச்சோம் ஓகே, பார்த்தோம்னா எல்லோ வைக்கிறோம் ஓகேவா. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மூணு ஸ்பீடும் ஓகே பர்ஃபெக்டாக ஓடுது. இப்போ வந்து இந்த காயில் வந்து ரிப்பேராக இருந்துச்சு ஃபேன் ஓடாமல், இப்போ வந்து நம்ம பிரித்து இந்த காயில் ரெடி பண்ணியாச்சு ஓகேவா. இந்த மாதிரி தான் வந்து காயில் போயிருச்சுன்னா டக்குன்னு காயில் பிரித்து கட்டக்கூடாது. அதே மாதிரி கடையில் வந்து காயில் போயிருச்சு அப்படிம்பாங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான் இருக்கும், அங்கே ரெடி பண்ணி 500-600 உங்ககிட்ட வாங்கிடுவாங்க ஓகேவா. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான் நீங்கள் வீட்டிலே சரி பண்ணிடலாம் ஓகேவா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு காத்திருக்கு. வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.